ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீட்சா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட 11th மாடியூல் த டென்சஸ். ஆல்ரெடி டென்சஸ்ல நம்ம 4 பார்ட் வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ என்னென்ன டென்சஸ் இருக்கு, அது மட்டும் இல்லை அந்த டென்சஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்றது, எது பக்கத்துல ஐஎன்ஜி போடணும், எது பக்கத்துல ஹாவ் போடணும், எங்க வந்து ஹாஸ் போடணும், எங்க ஹாஸ் பீன், எங்க ஹாவ் பீன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டென்சஸ்ல நம்ம பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ நேற்று வந்து நான் நியூ மாடியூல் ஸ்டார்ட் பண்ணேன், அதாவது நியூ மெத்தட் அந்த டென்சஸை வந்து நம்மளோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸாக எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம சொல்கிற பதிலாக இருக்கட்டும், நம்ம எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்ற விதமாக இருக்கட்டும், இதில் வந்து டென்சஸை எப்படி அப்ளிகபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நேற்று ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நேற்று பார்த்த அந்த மெத்தடாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம், அதாவது கம்ப்ளீட்டாக படிச்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது past tense பத்தி. so past tenseல வந்து simple past tense, past continuous tense, past perfect tense, past perfect continuous tense. இதுல affirmative sentences எப்படி create பண்றது, negative sentences எப்படி create பண்றது, yes or no questions எப்படி கேட்கணும், wh questions எப்படி கேட்கணும், அத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். so பார்க்கலாமா? so first நம்ம பார்க்க போறது simple past tense. so simple past tenseல வந்து பாத்தீங்கன்னா I ate அப்படின்னு தான் சொல்லுவோம், ரைட்? ஸோ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஐ பிளேட் எழுதுனாமா, ஐ பிளேட், அதாவது பாஸ்ட் டென்ஸில் ஐ பிளேட், ஐ ஏட். ஓகே, செகண்ட் பர்சன் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, யூ பிளேட், எஸ் யூ ஏட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன், ஸோ தேர்ட் பர்சன் அப்படின்றப்போ ஷீ பிளேட், தேர்ட் பர்சன் வந்து ஷீ பிளேடு. இதே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரலில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தே பிளேட், அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஐ பிளேட், ஷீ பிளேட், யூ பிளேட், தே பிளேட், ரைட்? இதே வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ்னால் இதை எப்படி எழுதுவோம், இதையே அப்படியே மாற்றி எழுதுங்க பார்ப்போம். ஐ டிடன்ட் பிளே, இல்லைன்னா ஐ டிடன்ட் ஈட், எப்படி வேணாலும், ஐ டிடன்ட் பிளே, ரைட்? ஸோ இதே வந்து ஷீ பிளேட வந்து நெகட்டிவாக மாற்றணும் அப்படின்னா ஷீ டிடன்ட் பிளே. அடுத்து ஒரு ப்ளூரல் அப்படின்னா வி டிடன்ட், ரைட்? ஸோ வி டிடன்ட் பிளே ஆர் ஈட் ஆர் எனிதிங் எல்ஸ், ரைட்? அடுத்து எஸ் ஆர் நோ க்வெஷன்ஸ், எஸ் ஆர் நோ க்வெஷன்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். டிட் யூ eat, did you eat, did she play or did she eat, pannalama. அடுத்து வந்து did we eat, did we play, right? wh questions எப்படி பண்ணலாம், who ate, who play, வேற என்ன பண்ணலாம், where did she eat, Where did she eat? Where did she play? What did she eat? Pannalama, right? So, இப்போ வந்து simple past tense பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது past continuous tense. So, past continuous. Continuous அப்படின்னாலே நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், ing சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். So, past அப்படின்றதுனால I was playing. ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து ஒரு செகண்ட் பர்சன் அப்படின்னா யூ வேர் பிளேயிங். அடுத்து ஷீ வாஸ் பிளேயிங் எழுதலாமா. இதே வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா ஐ வாசன்ட் பிளேயிங். அடுத்து யூ வேரண்ட் பிளேயிங். ஸோ ஷீ வாஸ் பிளேயிங் அப்படின்றது வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். இதை நெகட்டிவ் சென்டென்சஸாக எப்படி மாற்றுவீங்க நீங்களே சொல்லுங்க. எஸ் ஷீ வாசன்ட் பிளேயிங், ரைட்? வெரி குட். ஸோ இதில் வந்து எஸ் ஆர் நோ க்வெஷ்சன்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க சொல்லுங்கள். வாஸ் ஐ ஈட்டிங், நான் சாப்பிட்டேனா கேட்குறோமா? இதே ஒரு செகண்ட் பர்சன் ஆர் தேர்ட் பர்சன், வேர் யூ ஈட்டிங்,
நீ சாப்பிட்டியா? வாஷி ஈட்டிங். அவ சாப்பிட்டாளா? அவளா சாப்பிட்டா? கேக்குறோமா? அடுத்து வந்து இதே WH க்வெஷ்சன்ஸ்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹூ வாஸ் ஈட்டிங், ஹூ வாஸ் ஈட்டிங், வாட் வேர் யூ ஈட்டிங் ஃப்ரேம் பண்ணலாமா? பண்ணலாம். வாட் வேர் யூ ஈட்டிங், ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு கிளியர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் அப்படின்னால என்ன ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஹேட் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ வந்து சென்டென்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுவோம்? ஐ ஹேட் ஈட்டன், ஐ ஹேட் ஈட்டன், ஷீ ஹேட் ஈட்டன். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்காது. ஐ ஹேட் ஈட்டன், ஷீ ஹேட் ஈட்டன். அடுத்து இதே வந்து ஒரு நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சென்டென்ஸ் ஐ ஹேட் ஈட்டனை எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க நெகட்டிவ் சென்டென்ஸா? எஸ், ஐ ஹேடன்ட், ஐ ஹேடன்ட் ஈட்டிங், ஷீ ஹேட் ஈட்டன் அப்படின்றத நம்ம எப்படி மாற்றலாம் நெகட்டிவ் சென்டென்ஸா? எஸ், ஷீ ஹேடன்ட், ஷீ ஹேடன்ட் ஈட்டிங் பண்ணலாமா? இதே எஸ் ஆர் நோ க்வெஷன்ஸ், எஸ் ஆர் நோ க்வெஷன்ஸாக வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம்? ஹேட் யூ ஈட்டன், ஹேட் யூ ஈட்டன் பண்ணலாமா? ஹேட் ஷீ ஈட்டன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லணும்னா, ஹேட் ஷீ ஈட்டன், ஹேட் டே ஈட்டன் பண்ணலாமா? ஓகே. இதே வந்து WH க்வெஷன்ஸ் என்னென்ன ஃப்ரேம் பண்ணலாம் சொல்லுங்கள். ஹூ ஹேட் ஈட்டன், ஓகே, ஹூ ஹேட் ஈட்டன், யார் சாப்பிட்டது? Why had you eaten? நீ ஏன் சாப்பிட்ட? Why had you eaten? பண்ணலாமா? எஸ். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஸோ பாஸ்ட் அப்படின்றப்போ ஹேட் சேர்க்கணும், பர்ஃபெக்ட் அப்படின்றப்போ பீன் சேர்க்கணும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸ் அப்படின்றப்போ ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஈஸியாக ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே எப்படி மாற்றுவீங்க? ஐ ஹேட் பீன் ஈட்டிங், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஐ ஹேட் பீன், ஐ ஹேட் பீன் ஈட்டிங். ஸோ பாஸ்ட் அப்படின்றதுனால ஹேட் போட்டிருக்கேன், பர்ஃபெக்ட் அப்படின்றதுனால பீன் போட்டிருக்கேன், கண்டினியூஸ் அப்படின்னா ஐஎன்ஜி, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதே வந்து ஒரு தேர்ட் பர்சன் அப்படின்னா, ஷீ ஹேட் பீன் ஈட்டிங், ஷீ ஹேட் பீன் ஈட்டிங், அவள் சாப்பிட்டுட்டே இருந்தா, சொல்கிறோமா? ஸோ இதை வந்து நெகட்டிவ் சென்டென்சஸாக எப்படி மாற்றுறது, ரைட்? ஸோ இதை நம்ம எப்படி மாற்றுவோம் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்டாக சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளாட்ஸ். ஐ ஹேடன்ட், ஐ ஹேடன்ட் பீன் ஈட்டிங். ஸோ இப்போ செகண்ட் சென்டென்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். எக்ஸாக்ட்லி, ஷீ ஹேடன்ட் பீன் ஈட்டிங், ரைட்? இப்போது எஸ்ஆர் க்வெஷன்ஸ், எஸ் ஆர் நோ க்வெஷன்ஸ். ஸோ ஹேட் ஷீ பீன் ஈட்டிங் போடலாமா? ஹேட் ஷீ, ரைட், ஹேட் ஷீ பீன் ஈட்டிங், ஹேட் ஷீ பீன் ஈட்டிங், ஹேட் யூ, ஹேட் யூ பீன் ஈட்டிங், ஹேட் யூ பீன் ஈட்டிங் கேட்கலாமா? இதே WH க்வெஷன்ஸ் அப்படின்னா, ஹூ ஹேட் பீன், ஹூ ஹேட் பீன் eating, who had been eating, why had you been eating, அதுவும் கேட்கலாம். Why had you been eating கேட்கலாமா? எஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாஸ்ட் டென்ஸ் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ பாஸ்ட் டென்ஸில் நம்ம வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம், நமக்கு வந்து எப்படிலாம் க்வெஷ்சன்ஸ் வரும், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு குவிஸ் இல்லைன்னா ஒரு ஒர்க் ஷீட் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா அந்த ரெண்டு சார்ட், நாலு விஷயங்கள் பார்த்தோம், அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ், எஸ் ஆர் நோ க்வெஷ்சன்ஸ் அண்ட் WH க்வெஷ்சன்ஸ். இது எல்லாத்தையுமே ரெகுலர் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குற ப்ராக்டிஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். இனிமேல் நம்ம வந்து வாயிலிருந்து வார்த்தையை எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது ஒர்க் ஷீட், ஒர்க் ஷீட், ஒர்க் ஷீட், ரோல் ப்ளே பண்ணுங்கள், ரோல் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட் ஃபுல்லாமே அதில் தான் இருக்கும். இனிமேல் வந்து நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு எதுவுமே வராது. ஸோ நம்மளாக தான் வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஒரு விஷயத்தை தமிழில் சொல்ல போகிறோம், உங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து இங்கிலீஷில் பேசி பாருங்கள். கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிம்பிளாக சொல்லி கொடுத்தா உங்களுக்கு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கில் இருந்து உங்களால் தப்பிக்க முடியும் அப்படின்ற ஹிண்ட் அண்ட் க்ளூஸ் தான் எங்களால் கொடுக்க முடியும். பட் நீங்கள் பேசினா மட்டும்தான் உங்களோட சென்டென்சஸில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கா இல்லையானே உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் வித் இங்கிலீஷ். இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.